நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்பொழுது மேலும் வலுகுறைந்து ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற படிநிலையில் மத்திய பிரதேச மாநிலத்தில் நிலவி கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. மேலும் இதன் வாயிலாக குவாலியர் மற்றும் புதுடெல்லியினுடைய தெற்கு பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதையும் நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது. இது நாம் எதிர்பார்த்திருந்த ஒன்று தான். இது தொடர்பாக 2 நாட்களுக்கு முன்பிலிருந்தே நாம் தொடர்ச்சியாக விவாதம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். டெல்லி மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் கனத்த மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்கள் குறித்த அந்த நிலை என்பது உங்களுக்கே தெரிந்திருக்கும். உங்களுடைய நண்பர்களுக்கு கூட நான் தெரியப்படுத்த சொல்லியிருந்தேன். தற்பொழுது பார்த்திங்கனாக்கா அது தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருப்பதன் காரணமாக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த பகுதிகளின் அந்த எண்ணிக்கையும் அதிகரிக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கனாக்கா அது வந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருந்தபொழுது அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மழை மேகங்கள் என்பது ரொம்ப பரவலாக இல்லை. அதாவது அந்த சுழற்சியினால் உருவாகக்கூடிய அந்த மழை மேகங்கள் என்பது ரொம்ப பரவலாக இல்லை. இப்போ அது வலுகுறைய தொடங்கியிருப்பதன் காரணமாக அந்த மழை மேகங்கள் பரவலாகவும் அடர்த்தியாகவும் காணப்படுவதை நம்மால் தெளிவாக பார்க்க இயலும். ஸோ இந்த இடத்துல தான் தற்பொழுது பார்த்திங்கனாக்கா அந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி என்கிற அந்த சுழற்சியானது நிலவி கொண்டிருக்கிறது. அது மேலும் வலுகுறைந்து ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, இதை நம்ம ஆங்கிலத்தில் லோ ப்ரெஷர் ஏரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். தற்பொழுது அது வெல் மார்க்டு லோ ப்ரெஷர் ஏரியா அப்படிங்கிற மாதிரியான நிலையில் இருக்குது. அது ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுகுறைந்து போவது மட்டும் அல்லாது அடுத்தடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் அது மென்மேலும் வலுகுறைய தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. அதனால தான் நம்ம குவாலியரில் புதுடெல்லியில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் அது வந்து சிறப்பான மழைப்பொழிவை ஏற்படுத்தி அது 19ஆம் தேதி வாக்கலை நாளைக்கே பார்த்திங்கனாக்கா மெல்ல மெல்ல வலுகுறைய தொடங்குவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது உண்டு. 20ஆம் தேதி வாக்கலை அது வலுவிழந்து போய்விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஒருவேளை அது ஒரு சுழற்சியாக இருந்தால் அது ரொம்ப வறண்ட சூழல்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுழற்சியாக, வெறும் காற்று சுழற்சியாக ராஜஸ்தான் மாநில பகுதிகளை அடைவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். அதன் பிறகு ஒரு சுழற்சியானது மீண்டும் நம்முடைய இந்திய நிலப்பரப்பை அடைய இருக்கிறது. அந்த சுழற்சி எதுங்கிறது உங்களுக்கு தெரிந்தது தான். வியட்நாம் நாட்டில் ஒரு புயலானது அல்லது ஒரு சூறாவளியானது கரையை கடக்க இருக்கிறது. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அது நிலப்பகுதிகளுக்குள்ள வலுகுறைந்த நிலையில் பயணித்து ஒரு அலைவு என்கிற நிலையில் மீண்டும் நம்முடைய வங்கக்கடல் பகுதிகளை அடைந்து 23ஆம் தேதி வாக்கலெல்லாம் பார்த்திங்கனாக்கா அது வந்து நம்முடைய வெஸ்ட் பெங்கால் ரீஜியனை, அதாவது மேற்கு வங்க மாநிலத்தை அடைந்து 22ஆம் தேதி வாக்கில் அது வந்து வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய மேற்கு வங்க மாநில பகுதிகளில் நிலை கொண்டிருக்கும். அந்த கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் நிலை கொண்டிருக்கும். அதனாலையும் பார்த்திங்கனாக்கா மேற்கு வங்க மாநிலத்திற்கு கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு. அதன் பிறகு பார்த்திங்கனாக்கா அது அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து உருவாக இருக்கக்கூடிய சுழற்சியினுடைய நகர்வுகள் நம்ம வந்து நிச்சயமாக கவனிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஏன்னா இந்த பகுதிகளில் உருவாகக்கூடிய அந்த சுழற்சியானது அதன் பிறகு நிலப்பகுதிகளை அடைந்து அதன் பின்பு பார்த்திங்கனாக்கா முன்பு நகர்ந்ததை போன்று அது மேற்கு வடமேற்கு திசையில் பயணிக்காமல் அது மகாராஷ்டிர மாநில பகுதிகளை அல்லது குஜராத் மாநில பகுதிகளை நோக்கி நகர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மேற்கு அல்லது மேற்கு தென்மேற்கு திசையில் அது வந்து பயணிக்கலாம். ஸோ அவ்வாறாக அது பயணிக்கக்கூடிய பட்சத்தில் தென்மேற்கு பருவமழை விலகல் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகும் நிலை ஏற்படும் அப்படிங்கிறத இங்கே நான் உங்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். விலகல்னாக்கா வட இந்தியாவில், வடமேற்கு இந்தியாவில் அதனுடைய விலகல் என்பது உறுதியாகும். ஸோ தமிழகத்திற்கு இதனால் ஏதாவது பாதிப்புகள் இருக்குமான்னு கேட்டிங்கனாக்கா தமிழகத்திற்கு வெப்பசலன மழைக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்திலும் ஆங்காங்கே பதிவாகி இருக்கிறது. ரொம்ப பரவலாக பதிவாகக்கூடிய அந்த நிலை என்பது கிடையாது. ஆங்காங்கே நம்ம சொல்லும் பொழுது விழுப்புரம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில், கடலூர் மாவட்டத்தினுடைய ஒரு சில இடங்களில், ஏன் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சுற்றுவட்டார பகுதிகளில் கூட மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது. குறிப்பாக சீர்காழியில் 9 மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது. இவை போக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலெல்லாம் மழையானது பதிவாக இருக்கிறது. வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரையில் ஓரளவிற்கு கண்டிஷன் ஃபேவராக இருக்கிற மாதிரி தான் நமக்கு வந்து தோணுது. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இப்போ அடுத்து வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலையானது மேலும் சில இடங்களில் அதிகரிக்க இருக்கிறது. அதில் மாற்றங்கள் வந்து கிடையாது. என்ன இது, இந்த மாதிரியான காலகட்டத்தில் பகல் நேர வெப்பநிலை இப்படி அதிகரித்திருக்கிறதே அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணலாம். பட் இதை நம்ம ஏற்றுக்கொண்டு தான் தீரணும். அக்டோபர் மாதத்தில் இந்த நிலை மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிய பிறகு இந்த நிலை டோட்டலாகவே சேஞ்ச் ஆகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கும். பட் இப்போதைக்கு பார்த்திங்கனாக்கா வெப்பநிலை கூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்து காணப்படலாம். சரி, நாளைக்கு எந்தெந்த பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே எழுந்துச்சுன்னா, ஸோ அதுவும் மென்ஷன் பண்ணியே சொல்கிறேன். சில பகுதிகளை குறிப்பாக பார்த்திங்கனாக்கா
நமக்கு கடலோரத்திற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய உட்பகுதிகளில் வெப்பநிலையானது மிக கூடுதலாக உணரப்படுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. பெரம்பலூர் மாவட்டத்தில், திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில், தஞ்சாவூர் மாவட்டத்தில், புதுக்கோட்டை மாவட்டத்தில், நம்ம காரைக்குடி சுற்று வட்டார பகுதிகளில், சிவகங்கை மாவட்டத்தில், அதே போல் பார்த்திங்கனாக்கா தென் உள் மாவட்ட பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்து தான் இருக்கும். இப்போ விளாத்திக்குளம் மாதிரியான பகுதிகளில், தூத்துக்குடி மாவட்டத்தில் சொல்கிறேன். ஸோ அங்கெல்லாம் பார்த்திங்கனாக்கா அதிக அளவில் பகல் நேர வெப்பநிலையானது நமக்கு உணரப்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும். சாத்தூர் சுற்று வட்டார பகுதிகள், அருப்புக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்திருக்கும். ஒட்டு மொத்தமாகவே நமக்கு முன்பு இருந்த நாட்களுடன் ஒப்பிடுகையில் பகல் நேர வெப்பநிலையானது கடந்த 48 மணி நேரத்தில் பல்வேறு இடங்களிலும் அதிகரித்து தான் காணப்படுகிறது. இது மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் பகல் நேர வெப்பநிலையானது அதிகரித்து தான் இருக்கும். மழை வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கனாக்கா, இன்றும் நேற்றைப் போலவே ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான ஏதுவான சூழல்கள் வந்து உருவாகும். அதுவும் வந்து இரவு நேரத்தில் தான். ஸோ அதுவும் பரவலாக இருக்கும்லாம் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஒரு எஜ்ஜு இருக்குது. காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகளுக்கு இன்றைக்கே ஒரு எஜ்ஜு இருக்குதுன்னு சொல்லலாம். காஞ்சிபுரம், திருவேந்திபுரம் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், கலவையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், ஜவ்வாது மலைக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய வேலூர் மாவட்ட பகுதிகளில், கண்ணமங்கலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், ஆரணி போலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில், போலூர் ஆற்காடு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். நள்ளிரவு நேரத்தில் அல்லது அதனை ஒட்டி இருக்கக்கூடிய அதிகாலை நேரங்களில் சென்னை மாநகருடைய தெற்கு புறநகர் பகுதிகளில், குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளில் மழை பதிவானாலும் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது. அதற்கான சாத்தியக்கூறுகளும் இருக்கிறது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளுக்கு மழை வாய்ப்புகள் இருக்கிறது. சென்னை மாநகரில் திடீர்னு நள்ளிரவு அல்லது அதிகாலை நேரத்தில் ஏதேனும் இடங்களில் மழை பதிவானதென்றால் நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். இவை போக திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில், நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம். கடந்த 24 மணி நேர மழை அளவுகளை பொறுத்தவரையில் அவலாஞ்சி, நீலகிரி மாவட்டம் 18 மில்லிமீட்டர், சீர்காழி மயிலாடுதுறை மாவட்டம் 9 மில்லிமீட்டர், திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டம் 6 மில்லிமீட்டர், தேவாலா நீலகிரி மாவட்டம் 6 மில்லிமீட்டர், சேத்தியாத்தோப்பு கடலூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், குப்பநத்தம் கடலூர் மாவட்டம் 4 மில்லிமீட்டர், சின்கோனா கோயம்புத்தூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், குந்தாப்பாலம் நீலகிரி மாவட்டம் 3 மில்லிமீட்டர், பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் 3 மில்லிமீட்டர், ஸ்ரீபெரும்புத்தூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், உத்திரமேரூர் காஞ்சிபுரம் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், எம்ராய்டு நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், பார்வூர் நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், பந்தலூர் தாலுகா அலுவலகம் நீலகிரி மாவட்டம் 2 மில்லிமீட்டர், முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் 2 மில்லிமீட்டர், விருதாச்சலம் கடலூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், நேமூர் விழுப்புரம் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், மரக்காணம் விழுப்புரம் மாவட்டம் 1 மில்லிமீட்டர், சிதம்பரம் கடலூர் மாவட்டம் 1 மில்லிமீட்டர். அவ்வளோதான் தொடர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும். இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன். அப்புறம் சென்னை மாநகரில் ஆலந்தூரில் 0.6 மில்லிமீட்டர் அளவு மழை பதிவாக இருப்பதாக டேட்டா கிடச்சிருக்கு. கொளத்தூரில் 0.3 மில்லிமீட்டர், திருவிக்கா நகரில் 0.2 மில்லிமீட்டர். ஸோ அந்தந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் தெரியும் சாரல் பொடிச்சா தூரல் பொடிச்சாங்கிறது. அவ்வளோதான் தொடர்களை அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். மழை வாய்ப்புகளுடனும் வடகிழக்கு பருவமழை தொடர்பான வேறு சில தகவல்களுடனும் கூடிய விரைவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நான் இப்போ வெளியே இருக்கிறேன், நான் இப்போ வீட்டில் இல்லை, வெளியே ஒரு விடுதியில் தான் தங்கியிருக்கிறேன். ஸோ அதனால் ரொம்ப எவ்வளோ நேரமாகவும் இதை அப்லோட் பண்ணுறதுக்குன்னு கூட எனக்கு தெரியாது. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் இந்த காணொலியை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் நமது முகநூல் பக்கத்தையும் நமது யூடியூப் தளத்தையும் தொடர்ச்சியாக பின்பற்றிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.